வெல்கம் டு டெக்கி சமையல். இன்னைக்கு நம்ம சமையலறையில பார்க்க போற ரெசிபி எள்ளு உருண்டை. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட்டான இந்த எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எள்ளு உருண்டை செய்ய தேவையான பொருட்கள் 100 கிராம் கருப்பையில எடுத்துக்கேன், 1/2 கப் வெல்லம், தேவையான அளவு தண்ணீர், 1/2 முடி தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய். இப்போ எள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எள்ளுல 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம இத mix பண்ணிக்கலாம். எள்ள 10 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். இப்போ நம்ம தேங்காய் ஏலக்காய் ரெண்டத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சுக்கலாம். சின்னதா ஜார் எடுத்துக்கேன். ஜார்ல நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க இலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் இலக்காவை தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் இலக்காவை தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சு எடுத்துட்டேன். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எள்ளு நல்லா தண்ணில ஊறிடுச்சு. இப்ப இந்த எள்ளை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எள்ளை நல்லா கழுவி தண்ணிய வடிகட்டி எடுத்துட்டேன். இப்ப இந்த எள்ள நம்ம கடாயில வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடானே நம்ம எள்ள போட்டு வறுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம எள்ள ஆட் பண்ணிக்கலாம். எல்லா எள்ளையும் நான் கடாயில போட்டுட்டேன். லோ ஃபிளேம்ல வச்சு எள்ள நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு வறுக்கும் போது அந்த புரியுற சவுண்ட் வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எள்ளு நல்லா புரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த பொரியல சவுண்ட் நமக்கு நல்லா கேக்குது. இந்த மாதிரி நல்லா பொரியல சவுண்ட் வரணும், அப்பதான் எள்ளு நல்லா வறுத்திருக்கும் அர்த்தம். இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எள்ள நல்லா வறுத்தாச்சு. இத கொஞ்ச நேரம் ஆற விடலாம். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதை நம்ம ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம். எள்ள நான் ஜாருக்கு மூவ் பண்ணிட்டேன். இத நல்லா பவுடரா அடிச்சு எடுத்துக்கலாம். எள்ள நல்லா பவுடரா அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா பவுடரா அடிச்சுக்கோங்க. அரைக்க வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம வெள்ளப்பாகு ரெடி பண்ணிடலாம். பாகு செய்யறதுக்கு நான் பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இப்ப இதுல நம்ம 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா கிளறிக்கலாம். வெள்ளம் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா கலரிக்கோங்க. வெள்ளத்துல மண் இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் எடுத்திருக்க வெள்ளத்துல மண் இல்ல, அதனால நான் வடிகட்டல. பாகுபதம் செக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்திருக்கேன். இப்ப நம்ம செக் பண்ணலாம் பாகுபதத்தை. இன்னும் பாகுபதம் ரெடி ஆகல. இத மறுபடியும் நல்லா பார்க்கலாம். இப்ப பாகுபதம் வந்துருச்சு, நம்ம செக் பண்ணலாம். கையால தொட்டு பாருங்க, நமக்கு உருண்ட மாதிரி வரணும், அப்ப கரெக்டான பாகுபதம் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப நமக்கு லைட்டா உருண்டையா வந்துடுச்சு. பாகுபதம் கரெக்டா இருக்கு. வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம எள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரிக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சு கலருங்க. அடிப்பிடிக்காம நல்லா கலரிக்கோங்க. எள்ளு உருண்டைக்கான பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பூர்ணத்தை நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஆறவிடலாம். ஆறினதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம். பூர்ணம் மிதமான சூடுல இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தான். நான் வாசனைக்காக தான் நெய் ஆட் பண்ணிருக்கேன். நெய் போட்டா இந்த எள்ளு உருண்டை வந்து நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம். கொஞ்சமா எடுத்து உருண்டை புடிச்சுக்கோங்க.
இந்த சைஸ்க்கு எள்ளு உருண்டை புடிச்சுக்கோங்க இப்போ இது நம்ம பிளேட்டுக்கு மூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருண்டை புடிச்சுக்கிறேன் இப்போ இது நம்ம பிளேட்டுக்கு மூவ் பண்ணிடலாம் எல்லா பூர்ணத்தையும் உருண்டை புடிச்சு எடுத்தாச்சு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்வீட்டான இந்த எள்ளு உருண்டையை சூப்பரா ரெடி பண்ணியாச்சு இந்த எள்ளு உருண்டை செய்யிறதுக்கு மினிமம் 15 நிமிஷம் தான் ஆகும் இந்த எள்ளு உருண்டையை கொழுக்கட்டைக்கான பூர்ண மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டைக்கான மேல் மாவு எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம அதையும் பாருங்க இந்த எள்ளு உருண்டை ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டெக்கி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching.